வணக்கம் நண்பர்களே நாம் போன பதிவுகளில் இந்த தடுப்பூசி அப்படின்னா என்ன இது உண்மையை எப்படி வேலை செய்யுது உண்மையாலுமே இது வேலை செய்தா இல்லைதா டுபாக்கூறா என்னென்ன தடுப்பூசிலாம் அவசியம் அவசியம் இல்லை இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்த்தோம் ஆனால் நிறைய பேர் தடுப்பூசி பயன் தருது அதில் நல்லது இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தடுப்பூசினால் நிறைய பக்க விளைவுகள் வருதுன்னு பொதுவாக எல்லாம் சொல்கிறாங்களே ஆர்டிசம் வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய பாதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள்லாம் தடுப்பூசி குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கே பயப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஒரு நடுவு நிலைமையோட எந்த பாரபட்சம் இல்லாமல் உண்மையாக தடுப்பூசியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக அலச போகிறோம் இப்போது இந்த பக்க விளைவு அப்படிங்கிறது பொதுவாக ரொம்ப பரவலாக தப்பாக பயன்படுத்தப்படுற வார்த்தை விளைவு அப்படின்னா என்ன நாம் ஒரு செயல் செய்கிறோம் அது என்ன பலனை எதிர்பார்த்து செய்கிறோமோ அது நடந்தால் அது விளைவு இப்போ இதே ஒரு செயல் செய்கிறோம் ஆனால் நாம் எதிர்பார்த்த பலன் இல்லாமல் வேறு புதுசாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தான் நாம் பக்க விளைவுன்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா குழந்தை குட்டியோட ஒய்ஃபோட நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சி நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அதே மாதிரி நடந்தால் அதுக்கு பேர் வந்து விளைவு இப்போ இதே கல்யாணம் பண்ண பிறகு அப்பப்போ கூட சண்டை சண்டை போட்டு உங்கள் மண்டை உடஞ்சது இல்லாட்டி தீபாவளி பொங்கலுக்கு துணிமணி எடுத்து உங்கள் பர்ஸ் எல்லாம் காலியாகுது அப்படின்னா இது தான் பக்க விளைவு இப்போது இங்கே மண்டை உடையுது பர்ஸ் காலியாகுது அப்படின்னு யாராவது கல்யாணம் பண்ணிக்காமையாக இருக்காங்க குழம்பிக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க ஏன் அப்படின்னா பக்க விளைவுகள் அப்பப்போ தான் நடக்கும் ஆனால் விளைவுகள் ரொம்ப அதை விட ஆனந்தமானது அதனால தான் பக்க விளைவுகள் இருந்தாலும் பலன்கள் அதிகம் இருக்கிறதுனால எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதை தான் நாம் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோங்க அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை செய்யும்போது அதோட பக்கு விளைவுகளை விட பலன்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செயலை செய்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இதே ஒரு செயலை செய்யும்போது பலன்களை விட பக்கு விளைவுகள் தான் அதிகமாக இருக்குன்னா தின தினம் அவங்க மண்டை உடையுது அப்படின்னா அப்புறம் டைவர்ஸ் தான் அந்த செயலை செய்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை இந்த தடுப்பூசிகள்லையும் இதே பிரச்சனை தாங்க ஏற்கனவே நான் போன வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த தடுப்பூசினால் இப்போ இல்லாமல் போயிருக்கிற இந்த கொள்ளை நோய்களை பற்றி இப்போ தற்போதைய தலைமுறை கேள்விப்பட்டதே கிடையாது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் ஜாதி மதம் பணம் வேகுபாடு இல்லாமல் செத்து போனதை பற்றி படித்ததே கிடையாது அரச பரம்பரைகளே இந்த நோய்களுக்கெல்லாம் காணாமல் போனதை பற்றி அந்த வரலாற்றை படித்ததே கிடையாது இதனால் நாங்களாம் ஆரோக்கியமாக தானே இருக்கோம் பாஸ் நாங்களாம் கெத்தாலில் இருக்கோம் எங்களுக்கு எதுக்கு தடுப்பூசி அப்படின்னு நிறையா மக்கள் குழம்பி போயிருக்காங்க இப்போது இந்த நோய்கள் எல்லாம் இல்லாதனால இந்த நோய்கள்னால் வர இந்த ஆயிரக்கணக்கான இறப்புகள் இல்லாதனால இப்போ இந்த தடுப்பூசி போடும்போது வர எப்பயாவது வர சில பக்க விளைவுகள் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது நல்லா இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி போட்டு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி பெருசாக தெரியுது இந்த நோய்கள் இல்லாதனால தான் இந்த குழப்பமே இந்த பக்க விளைவுகள் எல்லாத்தையும் பூதாகரப்படுத்தி மக்களை குழப்பறத்துக்கும் இல்லாத பொல்லாத பக்க விளைவுகளை பெருசாக சொல்லி பயமுறுத்துறதுக்கும் நிறையா கும்பல் சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அதனால் உண்மையாக அந்த தடுப்பூசியில் என்னென்னதான் பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் நடுவு நிலைமையோடு நம்ம பார்க்கலாம் நவீன மருத்துவத்தில் ஒரு உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கெல்லாம் எங்கள் மருந்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு புருடா வர்றது கிடையாதுங்க அதாவது ஒரு மருந்து ஆராய்ச்சியிலேருந்து வெளியே வரத்துக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷம் ஆகும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவோம் செல்கள் அப்புறம் விலங்குகள் அப்புறம் ஆரோக்கியமான மனிதர்கள் அப்புறம் நோயாளிகள் இந்த மாதிரி பல பல கிளினிக்கல் ட்ரையல்ஸை தாண்டி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழித்து தான் ஒரு மருந்து வெளியவே வரும் அது நடைமுறைக்கு வந்த பின்னாடியும் ஃபேஸ் ஃபோர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்த பத்து இருபது வருஷத்துக்கு இந்த மருந்து போடும்போது வேறு ஏதாவது நோய்கள் எதாவது அதிகமான மாதிரி இருக்கா அப்படின்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அதை உறுதிப்படுத்தினா ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருந்தாலும் சரி அந்த மருந்தை மார்க்கெட்லேருந்து தூக்கிடுவாங்க அளவுக்கு ரிகரஸாக எஃப்டிஏ இந்த மாதிரி அமைப்புகள் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க இதில் இந்த தடுப்பூசிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறையில் இருக்கிற சில பக்க விளைவுகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தயாரித்து யார்கிட்டையும் மறைக்க மாட்டாங்க அந்தந்த தடுப்பூசியோட டப்பாலேயே ஒரு சீட்டில் போட்டிருப்பாங்க இந்த வேக்சின் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்களே நீங்கள் தடுப்பூசி போட்டுட்டு டாக்டர்கிட்ட அந்த டப்பா வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற இதில் டீட்டெயிலாக இதெல்லாம் இருக்கும் அது இல்லாட்டி நான் சில லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது இங்கே போய் பார்த்தீங்கனாலும் பெரும்பாலான தடுப்பூசிகளுக்கான இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்டு கிடைக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது என்ன பாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்க விளைவுகள் அது என்ன அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்ப்போம் முதலாவதாக ரொம்ப பொதுவாக காமனாக வர பக்க விளைவுகள் அதாவது தடுப்பூசி போடுறப்ப காய்ச்சல் போட்ட இடத்துல வலி வீக்கம் சில சமயம் தடிப்பு கைகால் வலி சில சமயம் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய தடுப்பூசிகளுக்கு வரும் இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது பொதுவாக வரது தான் இது எந்த ஊசிக்கு வேணாலும் வரலாம் தடுப்பூசி அப்படின்ட்டு இல்லை இரண்டாவது வகை அலர்ஜி அல்லது ஒவ்வாமை வகை ரியாக்ஷன்ஸ் அதாவது தடுப்பூசியில் இருக்கிற சில பொருள்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அலர்ஜி வரலாம் இது வரக்கூடாதுன்ட்டு கிடையாது கிட்டத்தட்ட பெரும்பாலான தடுப்பூசிகளுக்கு லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட்டால் ரெண்டு அல்லது மூணு பேர்த்துக்கு அலர்ஜி வரதா புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆனால் இதே லட்சம் பேர் முட்டை சாப்பிட்டாங்கன்னா ஐநூறு பேத்துக்கு அலர்ஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லட்சம் பேர் வேர்க்கடலை சாப்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேத்துக்கு அலர்ஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தடுப்பூசியை விட பல மடங்கு அலர்ஜி இருக்கிற இந்த முட்டையும் நிலக்கடலையும் யாராவது சாப்பிடாமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மூணாவதா ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய இடியோசின்ட்ரஸி ரியாக்ஷன்ஸ் அப்புடின்னு என்னென்னா கோடியில் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர்த்துக்கு சில ரேரான பக்க விளைவுகள் வரலாம் அதாவது நரம்பு பாதிப்பு மூளை பாதிப்பு சில சமயம் இறப்பு கூட டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதனால் ஐயோ தடுப்பூசி போட்டால் இதெல்லாம் வந்துடுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை இதெல்லாம் தடுப்பூசினால் வருதான்னு கூட யாருக்கும் தெரியாது காக்கா உட்கார பணமணம் விழுந்த கதையாக கூட இருக்கலாம் தடுப்பூசி போட்ட வாரத்தில் இது நடந்திருக்கும் ஆனால் இதை கூட நவீன மருத்துவம் யார்கிட்டேருந்து மறைக்கிறதில்லைங்க இதையும் வேக்சின் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்டில் தேர் இஸ் இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் இந்த விஷயம் நடக்குது இந்த சமயத்தில் பட் இது காரணமான்னு தெரியல அப்படிங்கிறத அப்பட்டமாக ஒத்துட்டு அதில் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த கோடியில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் பெரும்பாலான தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள் பூதாகரப்படுத்தி இதெல்லாம் தினம் தினம் நடக்கிற மாதிரியும் தடுப்பூசி போட்டவங்க எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரியும் ஊரில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் இந்த காரணம் அப்படிங்கிற மாதிரியும் கிளப்பி விட்றாங்க இதனால தான் மக்கள் குழம்பையே போயிருக்காங்க இப்போது இந்த மிக மிக அரிதாக நடக்கிற பிரச்சனைகளுக்கு பயந்து மக்கள் தடுப்பூசி போடாமல் விட்டாங்கன்னா இந்த கொள்ளை நோய்கள்லாம் அதிகமாகி ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாக ஆரம்பிச்சிருவாங்க இப்போது இதை வச்சு தடுப்பூசி போடாமல் இருக்கிறது புத்திசாலித்தனமாக நீங்களே யோசித்து பார்த்துக்கு ஸோ இப்போது இந்த வர பிரச்சனைகள் இல்லாமல் இல்லாத பொல்லாத சில பிரச்சனைகளையும் தடுப்பூசிகள் கூட கோர்த்து வர்ற விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆட்டிசம் இந்த ஆட்டிசம்னு ஒரு நோய்க்கு பயந்து தான் ஊரில் பாதி பேர் தடுப்பூசி போடாமல் இருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த எம்எம்ஆர்னு சொல்கிற தட்டமை ரூபல்லா ஊசி போடுறதுனால தான் ஆர்டிசம் அதிகமாகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது இது எப்படி ஆரம்பிச்சுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஒரு பனிரெண்டே பனிரெண்டு ஆர்டிசம் அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறார் இவங்களுக்கெல்லாம் எம்எம்ஆர் ஊசி போட்டப்பறம் இந்த ஆர்டிசம் மாதிரியான சில நடவடிக்கைகள் வந்து இவங்களுக்கு தென்படுது அப்புறம் வேறு சில ஃபைண்டிங்ஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் இது மருத்துவ உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஏகப்பட்ட மக்கள் வயிற்றில் புளியை கரைச்சி இந்த ஆன்டி வேக்சின் மூமெண்ட்டே உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அப்புறம் நவீன மருத்துவம் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் பல லட்சம் குழந்தைகள் எம்எம்ஆர் ஊசி போட்டவங்க எம்எம்ஆர் ஊசி போடாதவங்க இது மாதிரி ரெண்டு குரூப்பாக பிரித்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் லட்சக்கணக்கான குழந்தைகளை ஃபாலோ பண்ணி உண்மையாக இந்த எம்எம்ஆர் ஊசி போட்ட குரூப்பில் இந்த ஆர்டிசம் அதிகமாகிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் எம்எம்ஆர் ஊசி போட்ட குரூப்புக்கும் போடாத குரூப்புக்கும் ஆர்டிசத்தோட இன்சிடென்ஸில் எந்த வித வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஜப்பான்லாம் ஒருபடி மேலே போய் கொஞ்சம் வருஷம் எம்எம்ஆர் ஊசியை நிறுத்தியே வச்சுருந்தாங்க அப்பையும் ஆர்டிசம் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு அதனால் எம்எம்ஆருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் எப்படி அந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் இப்படி வந்துச்சு அப்படின்னு இதை தான் நம்ம மருத்துவ ஆராய்ச்சியில் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க இப்போ நீங்கள் ரோட்டு நடந்து போகிறீங்க எடுத்தாப்புல ஒரு கருப்பு பூனை போகுது அப்புறம் நீங்கள் போனால் காரியம் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா கருப்பு பூனை போனால் இந்த காரியம் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ண முடியுமா முடியாது ஈவன் நீங்கள் ஒரு ஆராய்ச்சியே பண்ணி பார்த்தாலும் அஞ்சு பேர்த்து கருப்பு பூனை போச்சு அஞ்சு பேர்த்துக்கு கருப்பு பூனை போகலை யார் காரியம் நடக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியை பண்ணி பார்த்தாலும் பை சான்ஸ் யாருக்கு வேணாலும் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வச்சு நாம் ஒரு விஷயத்த உறுதியாக நம்ம சொல்ல முடியாது அதனால தான் ஒரு மருத்துவ உண்மை அப்படின்னு நிரூபிக்கணும்னா பல ஆராய்ச்சிகளில் திரும்ப அதை நிரூபித்தாதான் அது உண்மைன்னு ஏற்றுக்க முடியும் ஆனால் இதில் இருபது முப்பது ஆராய்ச்சிக்கு மேலே பண்ணியும் எம்ம்மாருக்கும் ஆர்டிசம்க்கும் இந்த ஒரு பன்னெண்டு பேர் வச்ச பேப்பர் தவிர எந்த ஒரு பேப்பர்லேயுமே ஒரு லிங்க்கு வர வைக்கவே முடியல இது சம்மந்தமான ஆராய்ச்சி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த ஆர்டிசம் அப்படிங்கிறது பிறப்பு குறைபாடு நோய்ங்க இது குழந்தைங்களுக்கு இந்த பேச்சு திறன்லையும் பேச்சை புரிஞ்சுக்கிற தன்மையிலையும் பிறப்புலேயே இருக்கிற குறைபாடு என்னென்னா பொதுவாக இந்த எம்எம்ஆர் ஊசி ஒரு பதினஞ்சு பதினெட்டு மாதத்தில் போடுவாங்க குழந்தைங்களும் அந்த வயசில் தான் பேச ஆரம்பிப்பாங்க அதனால் இது ரெண்டையும் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு அந்த சந்தேகம் தீர மாட்டேங்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆர்டிசம் நோய்க்கான அறிகுறிகள் எம்எம்ஆர் ஊசிலாம் போடுறதுக்கு அஞ்சாறு மாதம் முன்னாடியே குழந்தை ஏழு எட்டு மாதம் இருக்கும்போதே தெரிய வரும் அதாவது குழந்த கண்ணுக்கு கண் பார்க்க மாட்டாங்க குழந்தை பேரை சொல்லி கூட்ட திரும்ப மாட்டாங்க டாட்டா காமிக்க சொன்னால் காமிக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட நார்மலாக மழலை மொழியில் நம்ம மூஞ்சை பார்த்து நம்மக்கிட்ட நாயம் பேச மாட்டாங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுனாவே இதெல்லாம் ஆர்டிசம் நோய்க்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு ஊசி போடுறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த நோய்க்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஊசினால தான் இந்த நோயை வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்குவோம் ஆனால் ஒன்று இந்த ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு ஆசாமி பண்ண குழப்பத்தில் ஆன்டி வேக்சின் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக உருவாகி ஏகப்பட்ட பேர் தடுப்பூசி போடுறதையே நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி தடுப்பூசி போட்டதெல்லாம் குறைஞ்சி போனதுனால பல மடங்கு நல்லா கட்டுப்பாட்டில் இருந்த நோய்கள் எல்லாம் இப்போ கண்டபடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம் ஆரம்பித்த பிறகு தான் யூஎஸ்ஏ யூகேலெலாம் தட்டமைலாம் அதிகமாகிட்ருக்கு நம்ம ஊரில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டுக்குள்ளே இருந்த டிப்திரியாலாம் இப்போ அதிகமாகி எங்கள் ஈரோடு கோவை பக்கம்லாம் நிறையா குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க இந்த டிப்திரியா நோயினால் இதெல்லாம் ரொம்ப எளிதில் ஒரு பத்து ரூபாய் தடுப்பூசியில் தடுக்கக்கூடிய நோய் எவ்வளோ குழப்பம் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த பிரச்சனை இதே மாதிரி நிறைய நரம்பு பாதிப்புகள் ஆட்டோமீன் வியாதிகள் அலர்ஜி வியாதிகள் இந்த மாதிரி புது புது நோய்கள் என்ன வந்தாலும் இதெல்லாம் தடுப்பூசி கூட சம்மந்தப்படுத்தி இது போட்டதுனால தான் இது வந்துச்சு இந்த தடுப்பூசியில் அந்த கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் இருக்குது அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த நோயெலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து வர்றது பெரிய வாடிக்கையாக போச்சுங்க என்ன தான் எத்தனை ஆராய்ச்சி பண்ணி இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு நிரூபித்தாலும் மக்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலே உபதேசம் பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது என்னோடய கடமைக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் என்ன தான் இதுக்கு மேலே சொன்னாலும் மக்களாக இந்த டெட்டனஸ்ஸு அப்புறம் இந்த டிஃப்தீரியா இந்த போலியோ இதெல்லாம் வந்து இதனால் சின்னப்படுறத பார்த்தா தான் இந்த குழப்பவாதிகள்லாம் வந்து திருந்துவாங்க அதுக்கு மேலே நான் ரொம்ப பேசினா அப்புறம் நான் ஏதோ இந்த தடுப்பூசி கம்பெனி கிட்டே ஏதோ கமிஷன் வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு நம்ம மேலே முத்திரை குத்திடுவாங்க அது நமக்கு தேவையில்லை ஓரளவுக்கு இந்த பதிவில் இந்த தடுப்பூசியோட பக்க விளைவுகளை பற்றி நேர்மையாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த அடுத்த பதிவில் நம்ம தடுப்பூசி பற்றி பொதுவாக மக்களுக்கு நிலவர சந்தேகங்கள் கேள்விகள் இதுக்கான முக்கியமான பதில்களை பற்றி நம்ம பேச போகிறோம் கட்டாயம் தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலில் இணைந்துருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மருத்துவ மற்றும் வேறு நல்ல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்